ஹலோ கைஸ், கைஸ் இந்த வீடியோ அப்கமிங் 2023ல அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வர இருக்கு. பிகாஸ் இதோட சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்ப் எஜுகேஷன், ஆகாஷ் ஜாதவ் சார். ஸோ எந்த ஒரு நோட்டிபிகேஷன்னாலும் சரி, எக்ஸாம் வந்து வரக்கூடிய டேட்ஸ்னாலும் சரி, எக்ஸாக்டா அப்படியே எப்படி இவருக்கு தெரியுதுன்ற அளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க போட்ட உடனே தான் எல்லா யூடியூப் சேனல்ஸும் நம்ம அதை பார்த்து போடுறது தான் வந்து மற்ற எல்லா யூடியூப் சேனல்ஸும் முக்காவாசி அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது லைக் ஃபார் ஷோர் அந்த 99.9% அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரோட ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ நீங்கள் சோர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவரோடதே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஓகே இன்கேஸ் தெரியலை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்கமிங் எக்ஸாம்ஸ், இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வர இந்த ஜான்லேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ஐயோ அவ்வளோதானா, அடுத்து எனக்கு அடுத்து ஜூனில் தான் வந்து ஆர்ஆர்டி வருமா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஜூன் வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ், லைக் எப்படி சொல்கிறது, லோடட் வித் எக்ஸாம்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது மட்டும் வந்து சும்மா எழுதிட்டே இருப்போம் அப்படின்றது மட்டும் கரெக்டான வே கிடையாது. நம்ம ஒரு எக்ஸாம் போறோம் அப்படின்னா அது கரெக்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்க அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் எதை எதை மாத்திக்கணும், எது எதுல வந்து நான் திருப்பி வந்து லாக் ஆயிருக்கேன், எது எதுல நான் இன்புட் அதிகமா கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, லைக் இந்த இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஜான் 1 வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு முந்தின நாள் தான் வந்து ஒரு சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார், ரிசர்வ்லிஸ்ட் போயிடுச்சு, நான் அத்தனை வருஷமாக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி அவங்க கிளியர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான், லைக் இந்த டே வந்து உங்களோட டேவாக இருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஸோ அடுத்து அந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்கான நாள் உங்களோட நாளாக இருக்கலாம். ஸோ அதை கிராப் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். செபி, ஸோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரெகுலேட்டரி பாடியாக இருக்கக்கூடியது தான் இந்த செபி அப்படின்றது. ஸோ இதோட கிரேட் பி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 2023 நோட்டிஃபிகேஷன் விட இருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி ஏஏஓ அண்ட் ஏடிஓ, இது ரொம்ப காலமாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ். இதுலேயும் எல்ஐசி ஏஏஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேர் வந்து லைக் இது வந்து அவங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கக்கூடிய எக்ஸாம். பிகாஸ் எல்ஐசி ஏஏஓ பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பிஓ அண்ட் எல்ஐசி ஏஓ ஒரே லெவலாக கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பிஓவில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை விட கண்டிப்பாக எல்ஐசி ஏஏஓ வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஆனால் பேக்கேஜ் என்னவோ வந்து ஒரே மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரியான பேக்கேஜாக இருக்கும். ஸோ அதே ஆனால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் தான் ஏடிஓ. ஏடிஓ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டார்கெட் ஓரியன்ட்ன்ற மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் இதில் வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லா எக்ஸாமோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. ஆனால் எல்ஐசி ஏஏஓ பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஜாப், நான் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அமௌண்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக் லெவல் ஆஃப் ப்ரெஷரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேங்க்ஸில் இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்கும் ஏஏஓ பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் ஒரு லைக் ஒரு ஒரு பொசிஷன் வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல பொசிஷனோட இருக்கக்கூடிய ஜாப் தான் இந்த எல்ஐசி ஏஓ அப்படின்றது. அடுத்தது ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வந்து வழக்கமாக அவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் மிட் ஜான் மிட்ல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இசிஜிசி பிஓ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஜான் மிட் தான் பிஓ போஸ்டிங்க்கு. அடுத்தது ஆர்பிஐயோட கிரேட் பி, அவங்க மெட் பிப்ரவரியோட மெட். அண்ட் நபார்ட் கிரேட் ஏ அண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா மே அண்ட் ஜூன்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு ஜான்ல எல்லா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அண்ட் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் போகும். அண்ட் இதெல்லாம் முடிய உங்களுக்கு அது
ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஐபிபி ஐபிபிஎஸ் வந்துடும். ஸோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, இதுலயே நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த எல்ஐசிஏஓ ஆர்பி அசிஸ்டன்ட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேகன்சி கவுண்ட் வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய வேகன்சி கவுண்ட். ஸோ கண்டிப்பாக எல்ஐசிலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிச்சிடலாம். இது எல்லாமே அப்கமிங் எக்ஸாம்ஸ் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அடுத்து திருப்பி நான் ஜூன் வரைக்கும் ஐபிபிஎஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த இதுலேயே நான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக எதுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பிகினர் செஷன், அதாவது நீங்கள் பிகினராக இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, பிகினர் செஷன் டெய்லி நம்மளுடைய யூடியூப்ல ஃப்ரீ லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிராஷ் கோர்ஸ் பிகினர்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு மார்னிங் 10 AM. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 10 AM யூடியூப்ல பீனஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாம வந்துருங்க. அதுல தெளிவாக உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் ஒவ்வொரு டாபிக் பை டாபிக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாடா பை, சி யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு. மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. டாடா பை, சி யூ.